ரொம்ப மெனக்கெட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டே ரெண்டு எபிசோடு மட்டும் போடலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரெண்டு எபிசோடு அந்த வெப்சீரிஸுங்கவும் அதோட செட்டப்பே ரெண்டு எபிசோடு இருக்குது. ஸோ ரெண்டு எபிசோடு மட்டும் போட்டால் பிடிக்காது, சில பேருக்கு அது லேகாக தெரியலாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் இருக்கும். ஸோ அஞ்சு எபிசோட் போடுவோம், போட்டால் அதோட சென்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், கொஞ்சம் இருந்து பாருங்கள், அதே மாதிரி தயவு செஞ்சு இருந்து பாருங்கள். அஞ்சு எபிசோட் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது உங்களோடது, பட் எனக்காக என்னோட அதான் நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வந்து அதை இருந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் என்னென்னா, இப்போ என்னையே ஹர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இப்போ ப்ரூஸ் லீ ஃப்ளாப் பண்ணி என்ட்ரஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும். பட் அது வீட்டில் இருக்கவங்களை பாதிக்கிறப்ப அது நன்றி வணக்கம். படமாக தான் ஆரம்பிச்சது லயன் சொல்லும்போது, இது வந்து ஒரு படமாக தான் இருந்தது. அது டெவலப்பாக வந்து இது வந்து ரொம்ப கண்டென்ட் பெருசாகிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இது வந்து திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதனால் கண்டென்ட் வந்து பெருசாகிக்கிட்டே இருந்தது. அதனால் இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இது சொன்னால் அது சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் ஜி ஃபைவ்ல எல்லாருமே வந்து எஸ்கே மதன் அண்ணன் எல்லாருமே உட்காந்து இதை பேசி இது வந்து ஒரு வெப்சீரியஸாக பண்ணோம்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு உள்ள நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொன்னாங்க. ரொம்ப சூப்பர், ஏன்னா நானும் வந்து ஒரு 12 வருஷம் ஆச்சு 30 வருடத்துக்கு மேலே பண்ணிட்டேன். சரி ஒரு வெப்சீரியஸ் பண்ணணும், அந்த ஒரு மூடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதேமாதிரி அந்த அக்கா சொன்ன மாதிரி காதல் சட்டையிலேருந்து காக்கி சட்டைனாங்க, அதேமாதிரி இதுவரையும் பார்க்காத ஒரு புது விமலை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நானும் அவனும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மச்சான் காமெடினா பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக ஒன்று பண்ணணும்டா, ஒரு குணச்சித்திர நடிகனாகவும் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். பண்ணுவோண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனும். ஒரு நாள் வந்து இந்த விலங்கு கதையை இந்த ஐடியா வந்தவுடனே ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் ரெடி ஆன உடனே என்கிட்ட சொன்னான், ஏ சூப்பராக இருக்கு மச்சான், செம்மையாக இருக்குடா. உடனே எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்து இந்த ரொம்ப நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் கேட்கலை, ஆனால் நான் அதில் வேறு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் தான் கேட்டேன். அப்போ வந்து அவன் என்ன சொன்னான், நீ இந்த கேரக்டர் பண்ணு. என்னடா சொல்கிறேன் இந்த கேரக்டரா, இது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர், ஒரு பெரிய ஆக்டர் பண்ண வேண்டிய கேரக்டர் ஜெடா, இல்லை நீ பண்ணு கண்டிப்பாக அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு டைமென்ஷன் நீங்கள் பாலசந்தரம் பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணையாடும் பதினேழுலேருந்து அவர் நான் எனக்கு நல்லா தெரியும். அப்பயும் யோசிப்பேன், ஏன் இவர் வந்து வெறும் காமெடி மட்டும் பண்ணுறாரு, அதுவுமே வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இது பண்ணவே இல்லைன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பாலசந்தரம் வந்து தனியாக தெரிவார். இன்னொரு சர்ப்ரைஸ் ஆக்டர் இந்த இதில் பண்ணியிருக்காருன்னா நிக்காத் சக்கரவர்த்தி. நீங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும், அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாலசரணன் டியூரிங் த இன்ட்ராக்ஷன் வாஸ் சீரீஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிரேட் ஆக்டர்ஸ் டு ஷோகேஸ் தேர் டேலண்ட் பியாண்ட் வாட் தே ஹவ் பீன் கரண்ட்லி ஸ்லாட்டட் ஆஸ். பாலசரணன் ஹேஸ் பிளேட் அன் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல் கேரக்டர் இன் திஸ் பர்டிகுலர் சீரீஸ். என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ். இந்த கதாபாத்திரம் ரேவதின்ற கதாபாத்திரம் ஒரு 9 மந்த் பேபி கேரி பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்காக கொஞ்சம் வெயிட் போட வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பழைய மாதிரி டான்ஸ் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த ரைட்டர் மூவியில் காஸ்ட் ஆனேன். காஸ்ட் ஆனதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் தானே, அதுக்கு ட்ரிம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்த படம் தான் இது. பட் இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஆந்தாலஜி கேட்டகரி 4 மூவிஸ் சேர்ந்து வர்ற ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினச்சேன். அது வந்திருந்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சீரியஸ் மூவி ஆயிருந்திருக்கும். பட் விலங்கு எனக்கு லக்கிலி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸாக வரப்போகுது. இன்றைய கோலிவுட்டில் பிஸியான நடிகர், இவர் இல்லாத படங்களே இல்லை எனலாம். பாடி காமெடி கவுண்டர் பார்த்துருப்போம், கவுண்டர்லே டைலாக் பேசுகிற காமெடியும் பார்த்துருக்கோம். இந்த இரண்டு தளத்திலும் இயங்கும் நடிகர் கதாநாயகனும் ஆக போகிறாரா, காமெடி நடிகர்கள் வரிசையில் கதாநாயகன் ஆக போகிறாரா என்பதை பாலசரவணன் சொல்ல வேண்டும். நான் நல்லா காமெடி பண்ணுறனோ இல்லையோ, நீங்கள் நல்லா காமெடி பண்ணுறீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம், அறிமுகம் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு, ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள்
எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வெளியான கூர்மன் படம், ஈஸ்வரன் படம், எல்லா படத்துலையுமே எனக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு வரிகள் பல வரிகள் எழுதிடுறீங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது, பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இந்த என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்போவும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. விலங்கு, இந்த வெப்சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சீரீஸ். ரொம்ப என்னோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா பிரசாந்த் வந்து எனக்கு வந்து ரொம்ப உயிரான ஒரு நண்பன், ஃபேமிலி ஃப்ரெண்டு, இதெல்லாம் பயங்கர உயிருக்கு உயிரான ஒரு நண்பன். நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நானும் அவனும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். மச்சான் காமெடினா பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக ஒன்று பண்ணணும்டா, ஒரு குணச்சித்திர நடிகனாகவும் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். பண்ணுவோண்டா பண்ணுவோண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனும். ஒரு நாள் வந்து இந்த விலங்கு கதையை, இந்த ஐடியா வந்தவுடனே, ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் ரெடியான உடனே என்கிட்ட சொன்னான், ஏ சூப்பராக இருக்கு மச்சான், செம்மையாக இருக்குடா. இன்னொன்னே எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்து இந்த ரொம்ப நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் கேட்கல, ஆனால் நான் அதில் வேறு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் தான் கேட்டேன். அப்போ வந்து அவன் என்ன சொன்னான், நீ இந்த கேரக்டர் பண்ணு. என்னடா சொல்கிறேன் இந்த கேரக்டரா, இது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர், ஒரு பெரிய ஆக்டர் பண்ண வேண்டிய கேரக்டர் ஜேடா, இல்லை நீ பண்ணு கண்டிப்பாக இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நான் ஆசைப்பட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்த ஒரு கதாபாத்திரம் அது. என்னை நம்பி இந்த கேரக்டரை கொடுத்த என் நண்பனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபேமிலி சார்பாகவும் ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் வந்து அவன் கொடுத்த உடனே இதை வந்து தயாரிப்பாளர் யாராக இருந்தாலும் இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர், இன்னும் மெச்சூர்டான ஒரு ஆக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அதுக்கு அனுமதி தந்த எஸ்கே பாட்டிஸ் மதன் சாருக்கு ரொம்ப நன்றி, ஐயப்பன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இவங்க வந்து இவங்க கொடுத்த சப்போர்ட்டு தான் இந்த கேரக்டருக்குள்ளே நான் வந்ததுக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஓவரால் ப்ராசஸ் அக்செப்ட் பண்ண கௌஷிக் பிரதர், ஷியாம் பிரதர், சிஜு சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சிஜு சார், உங்களோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. கௌஷிக் பிரதர், உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய உறவு கிடச்சிருக்கு இந்த வெப் சீரீஸில். விமல் அண்ணன் முத நாள் வந்து விமல் சார்னு கூப்பிட ஆரம்பித்து இன்றைக்கி எனக்கு அண்ணனாகவே ஆகிட்டாரு. அவர் கூட பிறந்த அண்ணன் மாதிரி, நானும் அவர் கூட பிறந்த தம்பி மாதிரி ஃபேமிலியாக மிங்கிள் ஆகிட்டோம். அண்ணனோட அன்பு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட். விலங்கு படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் வந்து அண்ணனுடைய அன்பு. அண்ணன், அந்த அன்புக்கு ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பாக வந்து விலங்கு நிச்சயமாக உங்களை வந்து திருப்திப்படுத்தும், அதை நான் ஆணித்தனமாகவே சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுடைய சப்போர்ட் விலங்குக்கு ரொம்ப தேவை. நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீண்டும் ஒரு நல்ல படம் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. எஸ்கே பாட்டிஸ் மதன் சாரோட ப்ரொடக்ஷனில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரோட டீமில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப பெரிய படமாக இருக்குது எனக்கு. அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸ் கூட, அதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ விமலோட. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஜோடியாக நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விமல் பற்றி சொல்லி தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வாகை சுடவாலை பார்க்கும்போது ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, எப்போவுமே காமெடியாக இருப்பாங்க, ஃபன்னாக இருப்பேன். இப்போ வந்து அவங்க சினிமா வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்காங்க. அது வந்து எனக்கு, நானும் நிறைய ட்ராவல் பண்ணேன் சினிமாவில், ஸோ அவர் ஆப்போசிட்டில் வந்து டைலாக் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்டருந்து அப்சர்வ் பண்ண முடியுது. அண்ட் அந்தளவுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் கூட இணைந்து நடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே இவங்க நம்ம மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு பாடினாங்க இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங். ஸோ இந்த படத்தில் வந்து பாடல்கள் கிடையாது, ரொம்ப கனமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அது ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது என்னோடய ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸ். இந்த கதாபாத்திரம் ரேவதின்ற கதாபாத்திரம் ஒரு 9 மந்த் பேபி கேரி பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்காக கொஞ்சம் வெயிட் போட வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பழைய மாதிரி டான்ஸ் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த ரைட்டர் மூவியில்
காஸ்ட் ஆனேன். காஸ்ட் ஆனதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் தானே, அதுக்கு ட்ரிம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்த படம் தான் இது. பட் இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஆந்தாலஜி கேட்டகரி 4 மூவிஸ் சேர்ந்து வர்ற ஒரு படம் பண்ணேன், அது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்னு நினச்சேன். அது வந்திருந்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சீரியஸ் மூவி ஆயிருந்திருக்கும். பட் விலங்கு எனக்கு லக்கிலி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸாக வரப்போகுது. ஸோ இந்த கதாபாத்திரத்துக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றி பண்ணேன். இது முடிச்சுட்டு தான் ரைட்டரில் ட்ரிம் ஆகிட்டு ரைட்டர்லேயும் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் வந்து என்னை தேடி வருது. ஸோ தொடர்ந்தும் நல்ல டேரக்டர்ஸ், நல்ல கதாபாத்திரங்கள் எனக்காக கொடுத்தீங்கன்னா 100% என்னோடய டேலண்ட் வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறதுக்காக நல்ல கதாபாத்திரங்கள் நடிப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தமிழ் சினிமாவில் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி என்னோடவே என்னோடய ட்ராக் என்னோடய கம்ஃபர்டபுள் ஸோனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லோரும் விலங்கு படம் பாருங்கள். அண்ட் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நமக்கு செட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது ஃபீல் பண்ணாத அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி அது தேவையான டெக்னீஷியன்ஸை மட்டும் கூட நிறுத்திட்டு சில சீக்வன்ஸ் பண்ணும்போது நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த அனைத்து டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ஊடக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மைக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் உள்ளாராமல் பேசணும் வேறு. இங்கே நம்ம எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அண்ணன் அவர்களே, இசையமைப்பாளர் அஜீஸ் அவர்களே, தம்பி ஐயப்பன் அவர்களே, தம்பி பிரசாந்த் அவர்களே, தங்கை இனியா அவர்களே, சிஜு சார் அவர்களே, கௌசிக் அவர்களே, தம்பி பாலசரவணன் அவர்களே அவர்களே, எடிட்டர் அவர்களே, ஷியாம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், இது வந்து ஆக்சுவலாக அது தம்பி சொன்ன மாதிரி படமாக தான் ஆரம்பித்தது. லயன் சொல்லும்போது இது வந்து ஒரு படமாக தான் இருந்தது. அது டெவலப்பாக வந்து இது வந்து ரொம்ப கண்டென்ட் பெருசாகிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இது வந்து திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதனால் கண்டென்ட் வந்து பெருசாகிக்கிட்டே இருந்தது. அதனால் இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இது சொன்னால் அது சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் ஜி ஃபைவ்ல எல்லாருமே வந்து எஸ்கே மதன் அண்ணன் எல்லாருமே உட்காந்து இதை பேசி இது வந்து ஒரு வெப்சீரியஸாக பண்ணோம்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு உள்ள நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொன்னாங்க. ரொம்ப சூப்பர். ஏன்னா நானும் வந்து ஒரு 12 வருஷம் ஆச்சு, 30 வருடத்துக்கு மேலே பண்ணிட்டேன். சரி ஒரு வெப்சீரியஸ் பண்ணணும், அந்த ஒரு மூடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதேமாதிரி அந்த அக்கா சொன்ன மாதிரி காதல் சட்டையிலேருந்து காக்கி சட்டைன்னாங்க. அதேமாதிரி இதுவரையும் பார்க்காத ஒரு புது விமலை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்ட்ரகிள். என்னென்னா அவரும் சொன்ன இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கும் படம் இல்லை, 3 வருஷம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் கதாநாயகன், அண்ணன் கொடி கட்டி பிறந்தார், அவர் 3 வருஷம் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, அவர் ப்ரொடியூசரு, ஒரு படத்தை ஃப்ளாப் கொடுத்தான் பிரசாந்த், அவன் டைரக்டரு, எப்படி இருக்கும் கேட்கும்போது என்ன. அதனால் இந்த 3 பேர்த்தையும் நம்பி ஜி ஃபைவ் வந்து இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு அவங்கள தான் பாராட்டணும். என்ன இது வந்து 3 தோத்தவங்கன்னு பார்க்குறதா இல்லை 3 அனுபவசாலிங்கன்னு பார்க்குறதான்னு தெரில. நாங்கள் வந்து இது 3 பேரும் அனுபவசாலியாக தான் பார்க்குறோம். ஏன்னா தோல்வியில் தான் ஒரு அனுபவம் கிடைக்குது. இதை வந்து ஒரு அனுபவமாக பார்க்குறேன். அதேமாரி பசங்க படம் 2009 வந்தது, இப்போ வந்து 2022 என்னோடய இந்த விலங்கு வந்து ஒரு கம்பேக் படம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பசங்க படம் பாண்டியராஜ் என்னை அறிமுகப்படுத்தினார். அவரோட உதவியாளர் பிரசாந்த் வந்து என்னை ரீஎன்ட்ரி வரைக்கிறான். அது வந்து ரெண்டு ஒரு கோ இன்ஸ்டண்டாக அது நடந்திருக்கு. இதில் வந்து அதுக்கப்புறம் இனியா அவர்கள் வாகை சுடுவா படம் பண்ணோம், அது 2011 வெளியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 10-11 வருஷம் கழித்து ரெண்டு பேரும் இந்த விலங்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கூட ஒர்க் பண்ணதில் வேலை செஞ்சது. அதேமாரி தம்பி சொன்ன மாதிரி பாலசரவணன் அவருக்கு ஒரு அண்ணன் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு தம்பி கிடச்சிருக்கிறான். ஏன் இதுனா, இது வந்து சும்மா எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஷூட்டிங்கில் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகணும், நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தோம், அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது அண்ணன் கண்டிப்பாக வந்து தம்பி. ஏன் தம்பினா, எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான், அவன் இப்போ இல்லை, ஒரு 6-7 வயசில் கொஞ்சம் தவறிட்டான்.
அவன் கிட்டத்தட்ட சாவல் அப்படியே வந்து சரவணம் பாலஸ்தம்பி மாதிரியே இருக்கும். அது வந்து சொல்லியிருப்பேன். பழகும் போது பார்த்தா ஏதோ என்னோட அந்த தம்பிக்கிட்ட பழகிற மாதிரியே ஒரு உணர்வு வந்தது. அதை சொன்னேன் நான். அப்புறம் அந்த ஃபோட்டோவையும் காமிச்சேன். அதனால் அதுதான், அதனால் இது வந்து என்னோட உண்மையான தம்பி மாதிரி தான். அப்புறம் இருக்குது எனக்கு அந்த கவிதா அக்கா வந்து எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ. அதனால் வந்து என்னை வந்து ஒரு மேடை பேச்சாளராக அவங்க தான் தயார் பண்ணாங்க. ஆமாம், அதனால் வந்து அவங்க அப்பப்போ இதை பேசுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிங்கக்கா. ஏன்னா முன்னாடியெலாம் வந்து எல்லாருக்கும் வணக்கம், இந்த படம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஏன்னா படபடப்பாயிருவேன், பேச தெரியாது. இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அது எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த 3 வருஷமாக வீட்டில் உட்காந்ததுனால வந்தது. என்ன ஏன்னா ஒரு அனுபவம் வந்து, இந்த ஒரு 10 வருஷமாக என்னோட படங்களோட அனுபவம், இந்த 2-3 வருஷமாக வீட்டில் உட்காந்தப்போ எனக்கு இந்த 10 வருஷத்தோட அனுபவம் இந்த 2 வருஷம் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த 2 வருஷத்தில் இந்த 10 வருஷத்தோட அனுபவத்தை நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன், அதுதான் சொல்லணும். அதேமாரி இப்போ வந்து எப்படி நான் கதையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே நான் கற்றுட்ருக்கேன். ஏன்னா கதை வந்து முதல்ல எனக்கு பிடிக்கணும், மற்றவங்களுக்கு பிடிச்சி திணிச்சு அதில் நான் நடித்ததுன்னா அது எப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக நிறைய உதாரண படங்கள்லாம் இருக்குது. அதனால் இனிமேல் வந்து முழுக்க முழுக்க என்னோட கவனத்தில் நான் கதை, அது தப்பும் ரைட்டு அதுங்கிறது நெக்ஸ்ட்டு. அதனால் என்னோட பார்வையில் என்னோட செலெக்ஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு தான். இப்போ வந்து எனக்கு வந்து யாரும் மேனேஜர் கூட கிடையாது, எல்லாமே எதாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக எல்லோரும் டீல் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்தளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. என்னோட வந்து கம்பேக் படமாக இந்த விலங்கு படம் அமையும். இந்த விலங்கு படத்திலிருந்து அடுத்தடுத்து வர்ற படமும் ஒவ்வொரு படமும் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு போனால் ஒரு போர் அடிக்காமல் நல்ல படம் பார்த்தோம், பரவாயில்ல விமலம் இப்படியெல்லாம் நடிக்கிறானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் நீங்கள் வெளில வருவீங்க. அந்த மாதிரி கதையாக தான் செலக்ட் பண்ணி பண்ணலான் இருக்கேன். வேறு எதுவும் வேறையும் சொல்ல மறந்தா சாரி. எல்லோரும் இருந்து படத்தை பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I want to thank the entire media who have been constantly supporting the endeavors of Z5. Last month we had Mudalni Mudiyumni, which got a good response thanks to all of you. It was a small film, but you guys ensured that it was taken to the audience, and then obviously the audience appreciation was the final thing. Coming to Vilangu, it's an extremely special project for us because Z5 is doing a web series after almost an year's break, and therefore it becomes extremely important. I feel the Tamil audience is extremely ready for web series consumption, but unfortunately, there are not too many web series currently being given by all platforms, including Z5. But from here, our series journey starts, and therefore, it's an extremely crucial project for us. Having seen the project at various stages, I'm extremely confident of what comes to the audience in the form of this particular series. We would want to change the paradigm about web series, because series has one kind of narratives which are more violent, sex. That seemed to be the order of the day. But through Vilangu, great storytelling and investigative thrilling drama is the genre that this particular series takes, and therefore we are really, really looking forward to see how the audience response to this one is. Really want to thank Madan and the entire team for associating with us on this. This would be a very special project for him as well, as he makes a comeback into the content business, and I'm sure he'll do a lot of great projects after this. Want to thank Vimal for really doing this project. And another great thing about, I was just telling Bal Saranan during the interaction, was series also provides an opportunity for great actors to showcase their talent
beyond what they have been currently slotted as. Balasubramanian has played an extremely crucial character in this particular series, and so as viewers, you would be surprised of what an actor can do beyond, because he has done comedy throughout his career. It's a very raw series, so it will attract its own set of audiences. So I want to thank my team, Kaushik and Shyam, for really supporting the entire creative team during this entire process. They have been very, very instrumental in this whole journey. So really, really hope that you like this one, and thank you. இது எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான மேடை, ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பேக். ஸோ கம்பேக்குன்னு சொல்கிறத விட இந்த கண்டெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் லைக் அதில் கிடைச்ச சந்தோஷம் வந்து லைக் சரி ஒரு ஒர்த்தான கம்பேக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய தம்பி ஐயப்பன், ஸோ அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தனியாக உட்காந்துருப்பேன். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஐயப்பனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எங்கடா இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் திருச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏன்டா திருச்சியில் இருக்கா, வா சென்னைக்கு வாதாச்சு பண்ணலான்னு சொன்னப்போ, ஸோ அடுத்த வாரத்தை எதுவுமே பேசாமல் அடுத்த பஸ்ஸு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டான். வந்துட்டு என்னை பார்த்துட்டு, என்னென்ன இப்படி இருக்கீங்க, ஆஃபீஸில் யாருமே இல்லை, ஒரு காலத்தில் எவ்வளோ பிஸியாக இருந்தோம் ஒரு கம்பெனி, இது ரொம்ப தப்பாக இருக்குன்னு அப்படின்னா, என்னடா பண்ணுறது, ஒன்றும் ஃபண்ட்ஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, கண்டென்ட்டும் ஒன்றும் சரியாக மாட்டல அப்படின்னோடனே, ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு கதை கேட்டேன், இந்த கதையை நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு பிரசாந்தை கூட்டு வந்தோம். கூட்டு வந்துட்டு இவர் தானே ஃபஸ்ட்டு படம் ப்ரூஸ்லி பண்ணியிருக்காரு, இப்போ அடுத்து அவர் வந்து ஒரு கதை வச்சுருக்காரு கேளுங்கன்னோடனே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, என்னடா ப்ரூஸ்லி பண்ணாருங்கிற, இதை பண்ணுங்கிற, பண்ணலாமா அப்படின்னு நான் நம்பி பண்ணலான்னு தயவுசெய்து இந்த கதையை மட்டும் கேளுங்கன்னாரு. என்றைக்கு அந்த கதையை கேட்டோமோ அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். அன்றைக்கே ட்ரிச்சியில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டோம் பிரசாந்துக்கு. ஸோ இந்த படம் ஃபுல்லாக ட்ரிச்சியில் தான் ஷூட் பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க, ஏங்க இந்த படத்தை நீங்கள் இங்கேயே எடுக்கலாமே, எதுக்கு திருச்சிக்கு போய் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ அங்கே ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சிச்சு, அதை நீங்கள் வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் ஏன் திருச்சியிலே இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணோன்ட்டு. ஸோ அவுட்புட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து பிரசாந்த். கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பையன் மாதிரி 50 ரூபா வேணும்னாலும் நம்ம ஃபோன் அடிப்பான், டீ குடிக்கணும் ஒரு 50 ரூபா கொடுங்கண்ணாம்பான், 10 லட்சம் வேணும்னாலும் அசால்ட்டாக கேட்பான். அடுத்த வாரம் ஒரு 10 லட்சம் வேணும்னா கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா, என்னடா அநியாயமாக இருக்குது, 10 லட்சம் அசால்ட்டாக கேட்குறேன், இல்லைனா எனக்கு தெரியாது உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி திடீர்னு இருப்பான், திடீர்னு பார்த்தா நைட் ஃபோன் பண்ணால், எங்கடா போயிட்டுருக்கேன், ஊருக்கு போயிட்டுருக்கேன், எதுடா போகிற, பல்லவனில் போகிறேன், அன்ரிசர்வில் ஏறி 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். இதே மற்ற டேரக்டர்னா சார் எனக்கு டிக்கெட் போடுங்க, ஃபஸ்ட் கிளாஸில் போடுங்க, செகண்ட் கிளாஸில் போடுங்கன்னு நம்மளை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டவுன் டு ஏர்த்தான ஒரு டைரக்டர், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எனக்கு என்னென்னா அடுத்து நான் பிரசாந்த் கூட படம் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்குள்ள இந்த நட்பு கடைசி வரைக்கும் தொடரணும்னு நினைக்கிறேன் பிரசாந்த். ஏன்னா நிறைய பேர் நான் லைஃப்பில் லூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா க்ளோஸாக இருப்போம் அப்புறம் போகப்போ அப்படின்னு கேட்டு சில இதாகும். ஸோ அந்த மாதிரி இனிமேல் யாரையும் நான் லூஸ் பண்ண விரும்பலை, அது முக்கியமாக பிரசாந்த், ஏன்னா அவ்வளோ எங்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டா. ரொம்ப சின்ன பையன், 27-28 வயசு தான் இருக்கும். ஸோ பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது விமல் அண்ணா. என்றைக்குமே என்னோடய வளர்ச்சியில் வந்து ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறவர், அதே போல் அவரோட வளர்ச்சியை நான் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். நல்ல படம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன், சரியாக போகாத படம் வந்தால் என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட ஷூட்டிங்கில் பேசியிருந்தோம், ஏன்னா இது வந்து திருப்பி நம்ம வந்து சேர்ந்துருக்கோம், இனி இந்த வந்து ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் தொடரணும், நான் கண்டிப்பாக உங்களை வச்சு வரிசையாக படம் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் அவரும் சொன்னார், ஏன்னா நீங்கள் ஹிட்டு கொடுத்தோன்னே என்ன மறந்துட்டு போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக கிடையாதுன்னா தொடர்ந்து நம்ம பயணம் தொடரும். அடுத்தது முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஜி டீம். ஏன்னா நான் என்ன பண்ணும் அடுத்ததுன்னு தெரியாமல் இருந்தப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ட்ட கொடுத்தா முடிப்பானா முடிக்க மாட்டானா, அவனுக்கு இருக்க பிரச்சனைகள் அவனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு யோசிக்காமல் இந்த ப்ராஜெக்ட் எங்களை நம்பி எங்களுக்கு அவுட் ஆஃப் வே போய் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு காரணம்
சிஜு, கௌஷிக் அண்ட் ஷியாம், இந்த மூணு பேரும். என்னன்னா டே நைட்டு பிரசாந்த் கூடயே தான் இருப்பார் ஷியாமும் கௌஷிக்கும். கிட்டத்தட்ட பிரசாந்த் ஏடிஸே கிடையாது, ரெண்டே ரெண்டு ஏடி தான். அந்த ரெண்டு ஏ அந்த ஏடி ஒர்க்கு அவங்க ரெண்டுமே பார்த்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு பிரசாந்த் கூடயே இருந்து இன்றைக்கி இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறையா புது நண்பர்கள் கிடச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஜீஷ், மியூசிக் டைரக்டர் அஜீஷ், கேமராமேன் தினேஷ், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், அவர் ஏற்கனவே எனக்கு நல்ல பழக்கம். இது போக வந்து இந்த படத்தோட எடிட்டர், ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து வேறு ஒரு எடிட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் நடுவில் வந்து பிரசாந்த் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் யாராச்சும் புது பையன் வேணும்னு கேட்டப்ப கணேஷ் எங்களுக்கு அறிமுகமானார். ஜெம் ஆஃப் அ பர்சனுங்க, நான் அந்த அவர் மூஞ்சில் ஒரு நாள் கூட, அதாவது ஒரு 10 படம் வேலை இதில் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன் நான். அதை நான் வந்து சும்மா மெகப்படுத்தி சொல்ல, உண்மையில் ஒரு 10 படம் பண்ணியிருந்தா. அந்த இப்போ ரீசெண்டாக விக்னேஷ்வன் படம், என்ன படம், கூலங்கள் பண்ண எடிட்டர், ஒரு சின்ன ஒரு முகம் கூட சுழிக்கவே கூட, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார். எப்போ இப்படி ஒரு மனுஷன் இருக்கார், நான் நிறைய தடவை நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஜேர்னி அவர் கூட கண்டிப்பாக தொடரும். ஸோ அவர்லேருந்து எல்லாருமே, ஐ மீன் இந்த படத்தில் என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல விக்கியிலேருந்து நிறைய பேர் இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து அவுட் ஆஃப் வே போய் கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு அவரை உழைப்பு அதில் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு என்னோடய நன்றி. முக்கியமாக பாலசரவணன், கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஜு சொன்னார் இந்த படத்தில் வந்து இது இந்த சீரீஸில் வந்து பாலசரன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காருன்னு. இன்னொரு டைமென்ஷன் நீங்கள் பாலசரனை பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பன்னையாடும் பதினேழுலேருந்து அவர் நான் எனக்கு நல்லா தெரியும். அப்போயே யோசிப்பேன், ஏன் இவர் வந்து வெறும் காமெடி மட்டும் பண்ணுறாரு, அதுவுமே வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இது பண்ணவே இல்லைன்னு யோசிச்சிட்டே இருப்பேன். பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பாலசரன் வந்து தனியாக தெரிவார். இன்னொரு சர்ப்ரைஸ் ஆக்டர் இந்த இதில் பண்ணியிருக்காருன்னா நிக்காத் சக்கரவர்த்தி, நீங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோடய நன்றி. இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நேற்று ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு எங்களுக்கும் ஜி டீமுக்கும், சார் இந்த மொத்தம் 7 எபிசோடு நம்ம எத்தனை ப்ளே பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு ஜியில் வந்து சொன்னாங்க 2 எபிசோட் மட்டும் போதும் சார், அதுக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு போர் அடிக்கும்னாங்க. நான் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி இன்றைக்கி வந்து 5 எபிசோட் ப்ளே பண்ணலான்னு நான் வந்து அவங்களோட பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். தயவு செய்து எல்லாரும் 5 எபிசோடு இருந்து பார்த்துட்டு மீதி 6-7 எபிசோடு நீங்கள் வந்து டெலகாஸ்ட் ஆகும்போது பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலேட் பண்ண மாட்டீங்க. சரி போகும்போது சரி இவன் சொன்ன ஒரு விஷயம் சொன்னால் கரெக்டாக இருக்குது, 5 எபிசோடுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ஒர்த்துன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தயவு செய்து 5 எபிசோடு இருந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ப்ரெஸ் வந்து எஸ்கே பாரிஸ் மோஷன் பிக்சர்ஸ்க்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ் என்னோடய கம்பேக்கான இந்த வெப்சீரிஸ்க்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். ப்ராஜெக்ட் அவர் தான் என்னை கூட்டு வந்து விட்டார். அப்புறம் டேரக்டர் பிரசாந்த் ஒரே மீட்டிங்கில் மீட் பண்ணி இவன் ஓகே நான் சிங்க் ஆயிடுவான் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிங்க் மெயின்டைன் ஆகுது. அப்புறம் மதன் சார், அப்புறம் என்டையர் டீம், டிஓபி தினேஷ், அஜீஷ், சவுண்ட் டிசைனர் மணி, இந்த மாதிரி பெரிய டீம் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷனில், சுரேஷ் ரவி, எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் பேட்டர்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் எதிர்பார்த்தாரு பிரசாந்த். ஒரு ரேசி த்ரில்லராக கட 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 கடன்னு ஓடுற த்ரில்லராக அவர் எதிர்பார்க்கல. அவர் வந்து நின்று லைஃபாக ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு என்கேஜிங்கான த்ரில்லராக தான் எதிர்பார்த்தாரு. இப்படி ஒரு எடிட் பேட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, கடவுளுக்கு நன்றி. இந்த ப்ரெஸ் மீட்டுன்னு என்னை எல்லாருமே ரொம்ப பயமுறுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி சிவரிங்காக தான் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கே வந்து ஆஃப்டர் ப்ரூஸ்லிக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம், அதான் என்னென்னா ரொம்ப சீக்கிரம் நீ வந்துட்ட, ரொம்ப ரொம்ப இதாக பேசுகிற, உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடச்சனால தான் நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த 4 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அதை நான் பட்டுட்டேன். கஷ்டம்னு இல்லை, சரி ஓகே அது பாஸ் விட்டலாம். அது எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஐயப்பன் தான் ஃபஸ்ட் இந்த கதையை கேட்டார். இது நாங்கள் வேறு ஒரு கேங்ஸ்டர் ஒரு கதை பண்ணலான்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, 2-3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம கேட்குறப்போ அவங்க லைஃப்பில் நடந்த சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க.
அப்போ எனக்கு அது என்னென்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா அவங்க கூட போய் உட்காந்துருக்கிறப்ப அவங்க நம்மளை மாதிரியான ஒரு ஆள், நம்மளை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வேலைகள் மாதிரி அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கூட அந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து இதை படமாக்கணும், இதை வந்து சினிமாவாக்கணும். ஸோ கதைன்னு வேறு எங்கெங்கேயோ தேடாமல் நம்ம ஊருக்குள்ளார திருச்சியில் நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கதையை எடுப்போம். இப்போ போலீஸ் கதை த்ரில்லர் அப்படின்னு வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கிறத வந்து எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கதை சொன்னார், அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த விஷயங்களை பார்த்தா எப்படி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறப்போ ஐடியாவை மட்டும்தான் மதன் சார்கிட்ட சொன்னேன்னா அவர் வந்து இதை டெவலப் பண்ண அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட் அதை டெவலப் பண்ணி வர்றப்போ ஃபில்மாக பண்ணலாம் அப்படின்னா பேசியிருந்தோம். அப்புறம் ஜி ஃபைவ்ல அப்ரூவ் வாங்கினோம். கௌஷிக் சார், சிஜு சார் எல்லாருமே கதை கேட்டாங்க. ஷாம் சார், இவங்க எல்லாருமே கேட்டு இந்த கதையை ஓகேன்னு சொல்லி அப்புறம் ஃபில்மாக பண்ணலாமா வெப்சீரியஸாக பண்ணலாமா நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் சரி கதை கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம வந்து வெப்சீரியஸாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்குள்ளே வந்தோம். வந்து அதை எடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் நினச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்டாக வரலட்டினாலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து இதில் பெருசாக சப்போர்ட் பண்ணது ரொம்ப ப்ரொடியூசர் தான். என்னென்னா அவர் நிறைய டேரக்டர்ஸை பார்த்துருக்காரு. ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய ப்ரொடியூசர், ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு விஷயம் கேட்கலாமா தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரூஸ் டேரக்டர்னு ஒரு லேபிள் இருக்கிறப்போ என்னால் எதையுமே வந்து இதை எனக்கு கொடுங்க அப்படின்ற இதாக கேட்க முடியல. பட் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு 24 hours என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு மேபி அவர் வந்து இவனுக்கு படம் எனக்கு தெரியுமா தெரியாதா அந்த மைண்ட் செட்டில் உட்காந்தாரான்னு தெரில, பட் 24 hours என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதை வந்து அவராக செஞ்சுட்டே வந்தார். ஒரு இதில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வருது, கதையோட ஒரு முக்கால்வாசி போர்ஷன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து செட்டு அங்கே திருச்சியில் போடணுன்றப்போ ஒர்க் பண்ணவங்கலேருந்து ரோட்டில் போகிற வர வரைக்கும் சொல்லிட்டான், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, மெட்ராஸ்லேயே நீங்கள் செட்டு போட்டுடுங்க, எதுக்கு நீங்கள் திருச்சி வரைக்கும் வரீங்க, இதுக்கு இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் வந்து தேவையான்னு எல்லாருமே அதை எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் மட்டும்தான் இல்லடா தம்பி இதை வந்து நம்ம இந்த ஸ்டேஷன் தான் வேணும், இந்த இடம் தான் வேணும், நீ பா அது வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களா, அது ஃபுல்லாக செடியெலாம் முளைச்சிருந்து அதை சரியாக பார்த்தா கூட தெரியாது, பட் அதை அவர் உள்ளே வந்து பார்த்துட்டு இல்லை இல்லை இதுதான் கரெக்டு, நம்ம வந்து யோசித்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இது தான், இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி எனக்காக கடைசி வரைக்கும் போராடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தாரு. இதை எப்படின்னா ஒரு தடவை கன்வின்ஸ் ஆகி வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நைட்டு ஒரு படத்துக்கு போனோம். படத்துக்கு போகிறப்போ திடீர்னு இன்ட்ரோலில் வந்து கூப்பிட்டு சொல்கிறார், தம்பி நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனே போயிடுவோம் அப்படின்றது. எனக்கு என்னென்னா அவர் நான் எப்படி அந்த கதையை யோசிச்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி எல்லா கதையும் அவர் யோசிச்சுட்டே இருப்பார். ஏதாவது ஒரு சீன் எடுத்துருக்கோ தம்பி அந்த ஷார்ட் எடுக்கவே இல்லை, அந்த சீன் எடுக்கலன்னு அவர் எல்லா டவுட்டுமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். பிரசாந்த் படம் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். அதோட மீனிங் எனக்கு தெரிலனே, யார் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. பட் பிரசாந்த்துக்கு அதே சோஃபா, அதே ஆஃபீஸு, அதே தட்டு இருந்தால் போதும், லைஃப் ஃபுல்லாக நான் அவங்க கூட இருப்பேன். அப்புறம் ஷாம் சார் வந்து ரொம்ப ஷாம் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன்னா எனக்கு கௌஷிக் சார் கதை கேட்டார், இங்கே வா ப்ளீஸ், கௌஷிக் சார் கதை கேட்டார், சிவி சார் கதை கேட்டார். சிவி சார்லாம் வந்து அவர் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டு வந்துட்டு இங்கே என்ன ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஃபஸ்ட்டு வெர்ஷன் செகண்ட் வெர்ஷன் நான் முடிச்சோன்னே காட்டுறேன், இல்லை நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக அவங்க இருக்கிறப்ப உண்மையுமே நமக்கு எனக்கே வந்து ஒரு நம்ம நல்லா படம் எடுத்துருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஷாம் சார் வந்து எனக்கு எப்படின்னா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் அவங்களுடைய சூழ்நிலையில் அப்படியே ஒர்க் பண்ணாங்க. கடைசியாக வந்து இப்போ வரைக்கும் படம் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ரீகனும் முரளியின் ரெண்டே ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் கூட இருக்காங்க 24 hours. அதுக்கடுத்து யார் அப்படின்னா ஷாம் சார் தான். நேற்று நைட்டு நான் வீட்டில் போய் தூங்கிட்டேன், அவர் போய் சப்டைட்டில் போய் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இனியா எப்போ வருவாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஷாம் வந்து எல்லாத்தையுமே பயங்கர கண்ட்ரோலில் ரொம்ப சப்போர்ட்டிவாக சொல்லுவாங்க. அந்த கார்பரேட்டில் படம் பண்ணுறப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குது வெளியே, பட் எனக்கு உள்ளே வந்தப்போ அவங்க தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தது அவங்க தான். என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப பயங்கரமாக, பிரசாந்த் இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவங்க கதைக்கு கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அவங்ககிட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்லையும்
அப்படிதான் இருந்தோம். நான் நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், எங்கள் அண்ணன்லேருந்து எங்கள் மாமா எல்லாருமே. அதாவது எப்படின்னா, ப்ரூஸ்லி ஃப்ளாப் ஆகிட்டு உட்காந்துருக்கிறப்ப உடனே ஒரு ஃபோன் பாண்டியராஜ் சார் கூப்பிட்டு, ஏ நீ வாடா நான் உனக்கு பசங்க ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறேன்டா அப்படின்றாரு. அட்டக தினேஷனை ஃபோன் பண்ணி, நீ பிரசாந்த் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு படம் பண்ணுறேன். ரோட்டில் போகிறவரெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்து, ஐயப்பண்ண எல்லாருமே ஒரு எனர்ஜி கொடுத்து, பாலா எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் இந்த 4 வருஷம் என்னை இங்கே கொண்டு வர்றதே வந்து அவங்களோட சப்போர்ட்டில் தான். பாலா வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, அவர் பயங்கரமான ஒரு நடிகர், அது வந்து எனக்கு மட்டும் தெரியும். ஸோ அது வந்து இல்லைடா நீ காமெடி மட்டுமே பண்ணிகிட்ருக்க, வேணாம் நம்ம வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணோம். என்ன நான் நினச்சதை விட 100 மடங்கு பயங்கரமாக பண்ணிட்டான். அதுக்கப்புறம் விமலண்ணா, விமலண்ணா கதை சொல்கிறப்பையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே, அண்ணனுக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. அப்புறம் இந்த கதை சொன்னேன், இந்த கதை சொன்னோடனே அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். அப்புறம் அண்ணங்கிட்டையும் நான் போய் சொன்னேன், அண்ணன் இந்த கேரக்டர் இதுதானே, இந்த கேரக்டர் இதுதான் பண்ணும், அவருக்கு ஒரு 1/2 ஹவர் கதை தான் தெரியும், நான் 4 ஹவர்ஸ்க்கு படம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டரை கரெக்டாக கேட்டு அவரே ஒரு நானே வந்து ஓகே நான் டேக்குன்னு சொன்னாலும், தம்பி தம்பி இல்லை இல்லை இந்த பருதி வரல, ஒரு நிமிஷம் பருதியாக நான் ஒரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பண்ணி பயங்கரமாக வந்து இந்த இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு விமல் நான் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் அந்த கேரக்டர் செஷன் சொன்னேன். அவர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், எனக்கு வந்து பயங்கரமாக வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் சாதாரணமாக சொல்கிற ஒரு சீனை கூட அவர் வந்து பயங்கரமாக வந்து டெலிவர் பண்ணுவார். அதே மாதிரி இனியா, இனியாவும் பயங்கர சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. ஒரு சின்ன போர்ஷன் தான், அப்புறம் இனியாடியே தயங்கி தான் கேட்டோம் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னோம். அவங்களும் வந்து அவங்களும் ஒரு மிகப்பெரிய நடிகை தான். நான் அப்போலேருந்து வாகேஷோடா பார்த்ததுக்கப்புறம் எப்படி இவங்க ரொம்ப யார் ஹீரோயின்னு கேட்குறப்போ இனியான்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சொன்னேன், அண்ணனும் சரி ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் அஜித் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கணேஷும் வந்து எவ்வளோ தடவை இதை கட் பண்ணிடலாம் கணேஷ், திரும்ப இதை வந்து சேர்த்துடலாம் கணேஷ், எத்தனை தடவை சொன்னாலும் சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோன்னு சொல்லி, ஏன்னா அவர் திரும்ப ப்ரோ 2வது படம் இதில் விட்டனா அவ்வளோதான் என் லைஃபு. ஸோ ஜி ஃபைலையுமே அதான் பிரச்சனை, நீ எப்போ தான்டா படம் தருவேன், நீ தருவியா தரமாட்டியாடான்ற ஜோனுக்கு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப மெனக்கெட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 எபிசோடு மட்டும் போடலான்னு சொன்னாங்க, பட் எனக்கு 2 எபிசோடு அந்த வெப் சீரிஸுங்கவும் அதோட செட்டப்பே 2 எபிசோடு இருக்குது. ஸோ 2 எபிசோடு மட்டும் போட்டால் பிடிக்காது, சில பேருக்கு அது லேகாக தெரியலாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் இருக்கும். ஸோ 5 எபிசோட் போடுவோம், போட்டால் அதோட சென்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், கொஞ்சம் இருந்து பாருங்கள், அதே மாதிரி தயவு செஞ்சு இருந்து பாருங்கள். 5 எபிசோட் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது உங்களோடது, பட் எனக்காக என்னோடய அதான் நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வந்து அதை இருந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாத்துக்கும், என்னென்னா இப்போ என்னையே ஹர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, இல்லை இல்லை இப்போ ப்ரூஸ் லீ ஃப்ளாப் பண்ணி என்ட்ரஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும். பட் அது வீட்டில் இருக்கவங்களை பாதிக்கிறப்போ அது நன்றி.